எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை எஃப்சி வெர்சஸ் எஃப்சி கோவா அந்த மேட்சுடைய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் தான் இது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி ஒரு பிளாக்பஸ்டர் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கோல் இன்னும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரெண்டு டீமே கொஞ்சம் சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. ரெண்டு டீமோட கோல் கீப்பர்ஸுமே கொஞ்சம் ரொம்ப நல்லாவே சேவ்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் கோல்ஸுங்கிறது இந்த கேமில் நம்ம அதிகமாக பார்க்க முடில. ஆனால் இது வந்து ஒரு கம்பேக் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிவல்லாரோவுக்கு. ஏன்னா போன மேட்ச் பெஞ்சில் உட்கார வச்சு கேமை வேடிக்கை பார்க்க வச்சதுக்கு நான் வேடிக்கை பார்க்குறவங்கள நான் வந்து ஒரு டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் கிரிவல்லாரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லைன் அப்பு, சென்னை எஃப்சியோட லைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போவிச் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் சிப்போவிச்சை பெஞ்சில் வச்சது ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் போல் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4-3-3 ஸ்டார்ட் பண்ணோம். பட் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். சில்வெஸ்டர், ஃபட்லோ, சாங்கத்தை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து நம்மளோட அட்டாக்குங்கிறது ரொம்ப புஷ் பண்ணி ஆட ஆரம்பித்தோம். அதுவும் கிரவல்லாரோ ஒரு கோல் அடித்தார். என்னை கேட்டால் கோல் ஆஃப் த சீசன் நான் சொல்லுவேன். அங்கேருந்து அந்த நெட்டை ரீச் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும். ஸோ இவருக்கு வந்து ஈஸியாலாம் கோல் அடிக்க தெரியாது போல். வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கார் கிரிவல்லாரோ. ஸோ நம்ம அதுக்கப்புறம் கேம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே எஃப்சிங்கோவாவுடைய ஒரு ஈக்குவலைசர் ஜார்ஜ் ஆர்டிஸ் மெண்டோசா, செம்ம கோலுங்க. நீங்கள் சூப்பர் கோல், நம்ம கெய்த்துக்கு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு டீமுமே மாற்றி சான்சஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சாங்தே ஃபஸ்ட் ஆஃபில் நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸை நான் என்னென்னு சொல்ல அப்படின்னு தான் இருந்தது. நிறைய ஓப்பன் கோல்ஸ் கிடச்சிது, பட் எல்லாமே ராக்கெட் விட்டுட்டு இருந்தார். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஹலிச்சரன் நாசரியும் சாங்தே இவங்க ரெண்டு பேருக்கும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நாசிரி தான் அவ்வளோ ராக்கெட் விட்டுட்டு இருந்தார், இப்போ அவரெல்லாம் கோல் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் சாங்தே அவ்வளோக்கு ராக்கெட் விட மாட்டார். இந்த வருஷம் ராக்கெட்டாக விட்டுட்டுருக்காரு சாங்தே. ஸோ ஓகே, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவரால் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், அந்த ஃபினிஷிங் அங்கே தான் அவருக்கு லேக் ஆகுது. பட் கோச் அவரை ரொம்ப நம்புகிறாரு. ஸோ அடுத்து கிரிவல்லாரோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த உடனே இன்னொரு ராக்கெட் விட்டார். ஸோ கிரிவல்லாரோ ராக்கெட் விட்டதும் ஃபேன்ஸால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா சாங்தேனா ஓரளவு ஓகே, பட் கிரிவல்லாரோ ராக்கெட் விட்டது யாராலையும் ஒத்துக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு மொமெண்டம் சென்னைக்கு கிடைச்சதுக்கான மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம் அலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலை யார் க்ரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் சில்வெஸ்டர். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேக்கிள் அங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி கிரிவல்லாரோவுக்கு ஒரு சூப்பர் பால் ஒன்று போடுவார். கிரிவல்லாரோ கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த பாலை வச்சுட்டு ஒரு 8-9 seconds அப்படியே நின்றுட்டே இருந்தார். அந்த பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு பாலை வச்சுட்டு நிற்கிறதுங்கிறது அதுக்கெலாம் ஒரு வேறு லெவல் பிளேயராக இருக்கணும். அதை பண்ணார், பண்ணி கரெக்டாக ஒரு பால் போட்டார் கோல் ரஹீம் அலி. ஸோ ரஹீம் அலிக்கு அந்த கோல் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறமா ரஹீம் அலியோட கான்ஃபிடென்ஸ், சென்னையினோட மொமெண்டம் எல்லாமே வந்து ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிது. செகண்ட் ஹாஃபில் சென்னை ஒரு நல்ல ப்ளே பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ஏர்லியராக எடுத்துன்னு வந்தார். பட்டுலோவை சப்ஸ்டியூட் பண்ணார், தீபக் தாங்கிரியாக சப்ஸ்டியூட் பண்ணார். அதுக்கப்புறமா நம்மளுடைய சப்ஸ்டியூஷனை இறக்குனதுக்கப்புறமா சென்னை எஃப்சி ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக ஆனாங்க. இன்ஃபேக்ட் எஃப்சி கோவா வந்து இந்த மேட்ச் ஒரு பொசஷன் பேஸ்டு ஃபுட்பால் தான் ஆடினாங்க. அந்த அளவுக்கு நம்ம கவுண்டர் அட்டாக்கிங் ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க 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 இந்த மேட்ச் சென்னை எஃப்சி கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் ஆடினாங்க. போன கேமுக்கும் இந்த கேமுக்கும் சென்னை எஃப்சி, இதுவும் சென்னை எஃப்சி, இதுவும் சென்னை எஃப்சி அப்படிங்கிற மாதிரி வந்து போன மேட்ச் விசஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அப்படியே ஒரு டிஃபென்சிவ் யூனிட்டாக மாறி ஆடிட்டு இருந்தாங்க. கோல் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே டிஃபென்சிவ் பிளேயர்ஸாக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாக்னு பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இந்த மேட்ச். ஒரு சில சான்சஸ் நம்ம மீன் பண்ணியிருந்தாலும் பட் இந்த மேட்ச்லேருந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தெரிஞ்சுது கோச்கிட்டேருந்து. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறதில்ல பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப 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 ஒரு சூப்பரான
ஆட்டம் தான் இந்த மேட்ச் சென்னை எஃப்சிக்கு. ஸோ இப்படி ஒரு கேமை தான் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய டிஃபென்ஸ் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இந்த மேட்ச் போன மேட்ச் மாதிரியே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மெமோ, சாபியா, சிப்போவிச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாப்பா நத்திங் சீரியஸாக இருக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டேன். அவருடைய இன்ஜுரி, ஸோ சீக்கிரம் அவரும் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிடணும். ஸோ அவர் இந்த மேட்ச் இருந்ததுனால கிருவல்லாரோவுக்கு கொஞ்சம் அந்த ப்ரெஷருங்கிறது இல்லாமல் இருந்தது. மெயினாக இதை சொல்லியே ஆகணும், சென்னை எஃப்சியோடைய அட்டாக்கர்ஸ் நம்ம சொல்கிற சாங்தே, சில்வஸ்டர், அவரம், கிருவல்லாரோ இவங்க வந்து டிஃபென்ஸு கூட போய் குழைண்டாகலை. டிஃபெண்டர்ஸ் அப்புறம் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து பாலை கிளியர் பண்ணி நம்ம அட்டாக்கர்ஸ் கிட்ட கொடுக்குற வரைக்கும் அட்டாக்கர்ஸ் வந்து இங்கே தான் இருந்தாங்க. ஸோ கிருவல்லாரோ மதர் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு பாலை அங்கேருந்து பிடிங்கிட்டு வருவாரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா தாப்பா அந்த வேலையை சிறப்பாக பண்ணதுனால கிருவல்லாரோக்கு பாதி சுமம் குறைஞ்சிது. அப்புறம் சாபியா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் டிஃபென்ஸ் எல்லாமே நல்லா ஆனாங்க. இந்த மேட்ச்சில் குறைன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணியிருந்தோம், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் 19 ஷாட் நம்ம எடுத்திருக்கோம், அதில் நிறைய ராக்கெட்லாம் விட்டோம். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல கேம், நல்லாவே டார்கெட்டில் ஷாட் அடிச்சிருந்தோம். லாஸ்ட் ஒரு 7-8 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கோவா வந்து எப்படியாவது ஈக்குவலைசர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப போராடினாங்க. பட் நம்ம ஓரளவு டீசெண்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து ஒரு ஈஸ்ட் பெங்கால் மேட்ச் இருக்குது, அதில் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்து எஃப்சி கோவா இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்த உடனே மொமெண்டம் அவங்கக்கிட்ட தாங்க இருந்தது. ஏன்னா எப்படியாவது இயர்லியராக கோல் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஆடிட்டு இருந்தாங்க. பட் அந்த கோல் ரஹீம் அலி அடித்ததுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸுங்கிறது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டஸ் எடுத்தார் சப்ஸ்டியூட் எடுத்துனு லெனியை உள்ளே கொண்டு வந்தார். இது ஃபெர்னாண்டஸ்க்கு அவ்வளோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவர் தான் அங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார், ஷார்ட்ஸ் எடுத்தார், ஃப்ரீ கிக்ஸ் எடுத்தார். பட் அவரை எடுத்துகிட்டு எதுக்கு லெனி வந்தார் அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ரெடிம் கிளாங், அவரும் அந்தளவு ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து அவ்வளோ அட்டாக்ஸ் எடுத்துன்னு வந்தே இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ரைட் சைட்லேருந்து அட்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த ரொமேரியாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரெடிம் கிளாங் எடுத்துன்னு வந்தது. ஓரளவு எங்கேயோ சொதப்புறாங்களோ அப்படின்னு தோணிஞ்சுது. அதுக்கப்புறம் எடுபெடியா ஒரு 70th மினிட்டுக்கு அப்புறமா அவர் பாலை வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட அவரால் கொடுக்கவே முடியல. ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை போல், அவரே வந்து நிறையா லாங் ரேஞ்சஸ்லாம் எடுத்து பார்த்தாரு. பட் அதுவும் செட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ஓரளவு நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில டிஃபென்சிவ் எரர்ஸ் இருந்தது, பட் அதை நம்மளால் அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பாலை உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே கிளியரும் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓரளவு நல்லாவே விளையாண்டாங்க எஃப்சி கோவா. இந்த மேட்ச் ஜெயித்தது மூலயமா சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கோச்சுக்கு ஓகே நம்ம ஒரு நல்ல டீமை பீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெத்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிருவல்லாரோ ஒன்ஸ் அகெயின் கிருவல்லாரோ இஸ் பேக், அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் வந்து கிருவல்லாரோக்காக செஞ்சு செதுக்கின மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்துட்டாலே நமக்கு பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி. அடுத்து வந்து சாங்தே அண்ட் ஜாக்கப் சில்வஸ்டர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி அடுத்த ஈஸ்ட் பெங்கால் மேட்ச் அமையணும் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூவை மற்ற வீடியோவில் சந்திக்கும்.